சட்டத்தை எப்படி மக்கள் பயன்படுத்தணுங்கிறத தாண்டி சட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள். நீங்கள் பெயில் கொடுத்துட்றீங்க, பெயில் இஸ் அ ரைட்டுங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் பேசுகிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க அப்படி பெயிலில் வர்றவங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதில் சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள், பொம்மை நாயகி படம் பார்த்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சட்டத்தை எப்படி மக்கள் பயன்படுத்தணுங்கிறத தாண்டி சட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், அதுபோல் நீதிமன்றங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பெயிலை ஒரு விதியாகவே வைக்கிறாங்க. பெயில் கொடுத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க பெயிலில் வெளியில் வர்றவங்களால் இன்டிமிடேட் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பையும் நீதிமன்றம் உறுதி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது படம். குடும்பங்களில் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பாக்ஸோ சட்டத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஒரு கதையாக நான் இதை பார்க்குறேன். அதனால் சட்ட விழிப்புணர்வு இந்த படத்து மூலமாக நிறைய கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப தேவையான ஒரு படம், சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான படம், எல்லோரும் பார்க்கணும். இதில் நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாடி ஷேமிங்லேருந்து நிறைய இந்த ஃபுட் ரைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக குழந்தைகளுடைய உரிமைகள், குற்றவாளிகள், பாதிக்கப்பட்டவர்களுடைய ரைட்ஸ் எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. இந்த படம் சொசைட்டிக்கு ஒரு பெரிய பாடம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பொம்மை நாயகி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த யாழி ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் இது மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும், இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும், நடித்த நடிகர்கள் அனைவருக்கும், கதாநாயகனான திரு யோகி பாபு மற்றும் மற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். படத்தை எல்லாரும் வந்து தியேட்டருக்கு பார்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். ரொம்ப நல்ல படம். தேங்க்யூ, நன்றி. இல்லை, சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள், இன்னமும் நீதியை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் அக்யூஸ்டுக்கு வந்து நீங்கள் பெயில் கொடுத்துட்றீங்க, பெயில் இஸ் அ ரைட்டுங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் பேசுகிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க அப்படி பெயிலில் வர்றவங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதையும் நீதிமன்றங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். அதை பற்றி இந்த படம் பேசியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீதிமன்றங்கள், நீதித்துறையினுடைய போக்கை பற்றி நிறைய ரொம்ப நாசுக்காக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நுவான்சஸாக பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு களத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பேச முடியுமா அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப நல்ல படம்.